ஹைபோதிசிஸ் ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் மீன் பை ஹைபோதிசிஸ் ஹைபோதிசிஸோட மீனிங் டெஃபினிஷன் அதுக்கப்புறம் அதோட டைப்ஸ் என்னென்ன இதெல்லாம் நம்ம இந்த செஷனில் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஹைபோதிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி வந்து நம்மளோட பாப்புலேஷன் என்டையர் திங் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் ஆஃப் தி பாப்புலேஷன் வி கெனாட் ஸ்டடி ஃபார் தட் பர்பஸ் ஒன்லி வி ஆர் கலெக்டிங் தி சாம்பிள்ஸ் யூ ஆர் ட்ராயிங் சாம்பிள்ஸ் ஃப்ரம் தி பாப்புலேஷன். ஸோ அந்த சாம்பிள் வந்து வெதர் இட் இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் தி பாப்புலேஷன் ஆர் நாட் அப்படின்றத ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் மூலமாக நம்ம பண்ண போகிறோம். ஹைபோதிசிஸ் அப்படின்றது என்னென்னா ஒரு யூகம், ஒரு அசம்ஷன், ஒரு ப்ரொபோசிஷன். ஓகே, ஸோ வந்து யூ ஆர் கோயிங் டு மேக் அபவுட் தி பாப்புலேஷன். ஓகே, ஸோ இட் ஹாஸ் காட் ஆக்சுவலி டூ வேரியபிள்ஸை பற்றி ஸ்டடி பண்ண போகிறோம். டூ ஆர் மோர் வேரியபிள்ஸை பற்றி நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம்னா அந்த வந்துட்டு இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலி ஹைபோதிசிஸ்ன்றது வந்துட்டு இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். யூ ஆர் கோயிங் டு மேக் அன் அசம்ஷன் அபவுட் தி பாப்புலேஷன் பேராமீட்டர். ஸோ பாப்புலேஷன் பற்றின அசம்ஷன், ஸோ வெதர் தி வாட் எவர் யூ ஹவ் ட்ரான் சாம்பிள்ஸ் வெதர் தி சாம்பிள்ஸ் இஸ் கோயிங் டு ரெப்ரசன்ட் தி பாப்புலேஷன் ஆர் நாட் அப்படின்றத வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி. ஸோ வந்து இட் கேன் பி ப்ரூவ்ட் வென் எவர் யூ ஆர் கோயிங் டு டெஸ்ட் தி டெஸ்ட் தட் ஹைபோதிசிஸ் இட் ஹாஸ் கோயிங் டு கிவ் வெதர் வந்து இட் ஹாஸ் பீன் ப்ரூவ்ட் ஆர் டிஸ்ப்ரூவ்டு அப்படின்றத தான் வந்துட்டு அதோட ஃபைண்டிங்ஸாக இருக்கும். இதை ப்ரூவ் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டிசிஷன்ஸ் எடுக்கிறோம். இட் கேன் பி எதர் ப்ரூவ்ட் ஆர் டிஸ்ப்ரூவ்டுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் price is whether changes in price it has got impact on demand for the product or not. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வந்து நம்மளோட ஹைபோதிசிஸ் ஸ்டேட்மெண்ட்டை ஃப்ரேம் பண்ணுறோம். வெதர் சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் ஆர் ஹைக் இன் ப்ரைஸ் இட் ஹாஸ் காட் அன் இம்பேக்ட் ஆன் தி டிமாண்ட் ஆஃப் ஃபார் தி ப்ராடக்ட். இல்லை சேஞ்சஸ் இன் இன்கம் வெதர் இட் ஹாஸ் காட் அ இம்பேக்ட் ஆன் தி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் தி பீப்புள். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து அட் லாஸ்ட் வந்து நம்ம நல் ஹைபோதிசிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ்னு இங்கே வந்து ரெண்டு ஹைபோதிசிஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். ஓகேங்களா, டைப்ஸ் ஆஃப் ஹைபோதிசிஸ் கீழே நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ நல் ஹைபோதிசிஸில் தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி சேஞ்சஸ் இன் ப்ரைஸ் அண்ட் தி டிமாண்ட் ஃபார் தி ப்ராடக்ட் நல் ஹைபோதிசிஸில் ஃப்ரேம் பண்ணுவோம். அதே மாதிரி ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸில் தெர் இஸ் changes, there is significant difference between changes in prices and the demand for the product. இந்த மாதிரி வந்து ரிலேஷன்ஷிப் வேரியபிள்குள்ள இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை யூ ஆர் கோயிங் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட் தேர் அண்ட் யூ ஆர் கோயிங் டு மேக் அன் அசம்ஷன் அபவுட் தி பாப்புலேஷன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு டெஸ்ட் தட் and check out whether it has been proved or disproved here. So final conclusions வந்து either you are going to prove yes there is some reflect whenever you are changing the price there is an impact on the demand for the product, no there is no change in changes in price will not have any effect on the demand for the product. இந்த மாதிரியான கன்க்ளூஷன்ஸ் வந்து நம்ம அரைவ் பண்ண போகிறோம். இல்லை சேஞ்ச் இன் இன்கம் வந்து எந்த விதத்துலையும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இம்பேக்டாக இல்லை, லார்ஜர் இம்பேக்டாக இல்லை, இல்லை வந்து மான்சூன் ரெயின்ஃபால்னால எந்த விதத்திலும் கல்டிவேஷன் ரைஸ் ஆகலை, இல்லை வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கு, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கன்க்ளூஷன்ஸ்க்கு உள்ள அரைவ் ஆகும், டிசிஷன்ஸை வந்து வில் பி மேக்கிங். ஸோ ஹைபோதிசிஸ் அப்படின்னாலே வந்துட்டு ஜென்ரலி இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் யார் அன் அசம்ஷன் யூ ஆர் கோயிங் டு மேக் அபவுட் தி அசம்ஷன் யூ ஆர் கோயிங் டு மேக் அபவுட் தி பாப்புலேஷன் அண்ட் யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யர் வெதர் இட் ஹாஸ் காட் எனி டிஃப்ரென்ஸ் ஆர் வெதர் இட் ஹாஸ் நாட் காட் எனி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தட் டூ வேரியபிள்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம ஹைபோதிசிஸ் சொல்கிறோம். வெதர் தி லைட்டிங் எஃபெக்ட் ஹாஸ் காட் எனி இம்பேக்ட் ஆன் பிளான்ட் க்ரோத். ஓகே, ஸோ வென் தெர் இஸ் லைட் வந்து தி பிளான்ஸ் ஆர் க்ரோயிங் வெல். When there is no light, there is no that much of growth. Whether it has got any relationship there. Okay, and then if the age factor is, has got anything with the musical ability. Okay, so whether age inala vandhute music and the theramai and the idu vandhute people kitta vandhu maarudha. Okay, so vandhi young age group people vandhu they are
they are more well versed, or the old age people are more experienced one, whether which has age has age factor vandu mukkiyamaana pangu iruka illaya. There is no significant difference nu solradhu nalla hypothesis. There is significant difference between these two அப்படின்றத வந்துட்டு ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸில் நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஹைபோதிசிஸோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வீ கேன் மூவ் ஆன் டு தி டைப்ஸ் ஆஃப் ஹைபோதிசிஸ். நல் ஹைபோதிசிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ் திஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்டில் ரிசர்ச் கண்டக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான ரெண்டு டைம் நல் ஹைபோதிசிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ் ரெண்டு டைப்ஸ் இருக்குது. நல் ஹைபோதிசிஸ் எப்பயுமே நம்ம H0 ஓகேங்களா எச் நாட் இல்லை எச் ஜீரோன்னு டினோட் பண்ணுவோம். ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ் அப்படின்றது வந்து எச் ஒன்னு நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ நல் ஹைபோதிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்வேஸ் இட் டெல்ஸ் தட் தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஏஜ் அண்ட் மியூசிக் எபிலிட்டி ஆஃப் தி பர்சன். ஓகே இல்லை தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் டிமாண்ட் ஃபார் தட் ப்ராடக்ட். மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்னால கூட டிமாண்ட் மாறலாம். ப்ரைஸ் மட்டும்தான் ஒரே ஆஸ்பெக்ட்டுன்னு கிடையாது. பீப்புள் வந்து பையிங் பேட்டர்ன் மாறி இருக்கலாம், வந்து ப்ராடக்டில் குவாலிட்டி ஏற்பட்டிருக்கலாம், இல்லை குவாலிட்டி டவுன் ஆகிருக்கலாம், அதனால் டிமாண்ட் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், ரைஸ் ஆகலாம், ஃபாலோ ஆகலாம். தெர் இஸ் மெனி அதர் ரீசன்ஸ். ஓகே ஸோ வந்து ஒரே ஒரு காரணம் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு தெர் இஸ் நோ ரிலேஷன்ஷிப் இல்லை தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது வந்து நல்ல ஹைபோதசிஸ்ன்னு சொல்கிறோம். அந்த நல்ல ஹைபோதசிஸை எச் ஜீரோன்னு நம்ம டினோட் பண்றோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் ஆக்சுவலி டினோட்டட் பை H1. ஓகேங்களா? ஸோ ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ் H1 நம்ம டினோட் பண்ணுவோம். HAன்னு கூட சில பேர் டினோட் பண்ணுவாங்க, பட் மோஸ்ட் ப்ராபப்ளி H1 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இட் ஹாஸ் காட் சம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறது தான் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். தெர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏஜ் அண்ட் மியூசிக்கல் எபிலிட்டி ஆர் தி எஃபிஷியன்சி ஆஃப் எ பர்சன். ஸோ ஏஜ் இட் ஹாஸ் காட் சம் ரிலேஷன்ஷிப், இட் ஹாஸ் காட் சம் இம்பேக்ட், அதனால் மாறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. டியூ டு ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து மியூசிக் எபிலிட்டி இட் மே கம் டவுன் ஆர் இட் எக்ஸ்பீரியன்ஸ்னால ரைஸ் ஆக எது வேணால் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் இருக்குது. தெர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேரியபிள்ஸ் டூ வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். ஜென்ரலி நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இல்லை ரிசர்ச் அண்டர்டேக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா முதல்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஒரு ஃபீல்டில் வந்துட்டு நம்ம ஸ்டடி பண்ணோம், என்கொயர் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நம்ம ரிசர்ச்சை கண்டக்ட் பண்ணுறோம். ஏதாவது நியூவாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு முதல் ஸ்டெப்பு வந்துட்டு யூஆர் கோயிங் டு பிக் அவுட் ஏ ப்ராப்ளம், யூஆர் கோயிங் டு ஐடென்டிஃபை அ ப்ராப்ளம் இன் யுவர் ரிசர்ச் ஏரியா. லேட்டர் ஆன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வேற யாராவது இந்த ஃபீல்டில் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்களா, ரிசர்ச் கண்டக்ட் பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் வந்துட்டு பார்ப்பீங்க, டேட்டா கலெக்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹைபோதிசிஸ் செட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஹைபோதிசிஸில் வந்துட்டு நல்ல ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ் இந்த மாதிரி வந்துட்டு வில் பி ஸ்டேட்டிங் அவுட் யூ வில் பி ஸ்டேட்டிங் நல் ஹைபோதிசிஸ் அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். ஸோ வென்னவர் நல் ஹைபோதிசிஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அண்ட் எப்போ நல் ஹைபோதிசிஸை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணால் அப்போ ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ரிசல்ட்ஸ் ஃபைனல் கன்க்ளூஷன் ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இதெல்லாம் வந்துட்டு கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் டேபிள் வேல்யூன்னு இருக்கும், டேபிள் வேல்யூ பார்ப்போம். கால்குலேட் பண்ண வேல்யூலேருந்து டேபிள் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண வேல்யூ கம்மியாக இருந்து டேபிள் வேல்யூ அதிகமாக இருந்தால் கால்குலேட்டட் வேல்யூ இஃப் இட் இஸ் லெஸ் தேன் டேபிள் வேல்யூனா யூஸ்வலி நல் ஹைபோதிசிஸை நம்ம அக்செப்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது வந்து ப்ராப்ளம் போடும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்போ நல் ஹைபோதிசிஸை அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்தெல்லாம் நான் வந்து அதை குறிப்பிடுறேன். ஸோ வென்எவர் கால்குலேட்டட் வேல்யூ இஸ் லெஸ் தேன் டேபிள் வேல்யூ, கால்குலேட் ஒரு வேல்யூ பண்ணியிருப்போம்,
டேபிள் வேல்யூ வந்து செக் அவுட் பண்ணியிருப்போம். அந்த கால்குலேட்டட் வேல்யூ வந்து டேபிள் வேல்யூவை விட கம்மியாக இருந்தால், கால்குலேட்டட் வேல்யூ இஃப் இட் இஸ் லெஸ் தேன் டேபிள் வேல்யூ, நல் ஹைபோதசிஸ் வில் பி அக்செப்டட். அதே கால்குலேட்டட் வேல்யூ வந்து டேபிள் வேல்யூவை விட அதிகமாக இருந்தால் அப்போ நல் ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ நல் ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்ணுறோன்னா ஆல்டர்னேட் ஹைபோதசிஸை அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம் அதுக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நல் ஹைபோதசிஸ்க்கோ ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்க்கோ இல்லை வித்தியாசம். ஸோ மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டுத்துக்கும் கான்செப்டுக்கும்னு பார்க்கும்போது, நல் ஹைபோதசிஸில் வந்துட்டு எப்படி ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணுவோன்னா, தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். குவஸ்டினில் வந்து என்ன வேரியபிள் வேணால் கொடுத்துருப்பாங்க, என்ன வேரியபிள் வேணால் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸில் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தெர் இஸ் சம் ரிலேஷன்ஷிப். அதனால் நம்ம ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, தெர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ வேரியபிள்ஸ். இந்த மாதிரி தான் நம்ம ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸை ஃப்ரேம் பண்ணுவோம். அண்ட் ஜென்ரலி வி டினோட் இட் ஆஸ் நல் ஹைபோதிசிஸ் ஆஸ் H0 அண்ட் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ் ஆஸ் H1. நெக்ஸ்ட், மூவிங் ஆன் டு தி ஹைபோதிசிஸ் டெஸ்டிங். திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். டைப் 1 எரர்னா என்ன, டைப் 2 எரர்னா என்ன, இதெல்லாம் கூட நம்மளோட க்வெஸ்டின் பேப்பரில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹைபோதசிஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஹைபோதசிஸ்னா அண்ட் அசம்ஷன் விச் இஸ் மேட் அபவுட் தி பாப்புலேஷன். ஒரு யூகம், பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு யூகம், ஓகே? ஸோ இது வந்துட்டு ப்ரூவாக ஆகலாம், டிஸ்ப்ரூவாக ஆகலாம், ஓகே? எதர் யூ மே அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட். எதர் யூ மே அக்செப்ட் நல்ல ஹைபோதசிஸ் ஆர் யூ மே ரிஜெக்ட் நல்ல ஹைபோதசிஸ். இஃப் யூஆர் ரிஜெக்டிங் நல்ல ஹைபோதசிஸ், தென் யூ ஆர் அக்செப்டிங் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்னு அர்த்தம். ஸோ ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் வந்துட்டு இந்த டேபிள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து வென் நல்ல ஹைபோதசிஸ் இஸ் ட்ரூ, H0னா என்ன, நல்ல ஹைபோதசிஸ் ட்ரூன்னு அர்த்தம், ஓகேங்களா? நல்ல ஹைபோதசிஸ் H0னா, இஃப் நல்ல ஹைபோதசிஸ் ட்ரூனா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது வந்து இட் இஸ் அ கரெக்ட் டிசிஷன் நம்மளுக்கு, ஓகேங்களா? அதே நல்ல ஹைபோதசிஸ் ட்ரூவாக இருக்கும்போது அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டைப் 1 எரர் கீழே வருது. ஸோ வாட் இஸ் மென் பை டைப் 1 எரர்னு உங்களை கேட்டாங்கன்னா, ரிஜெக்டிங் நல்ல ஹைபோதசிஸ் வென் இட் இஸ் ட்ரூ. ஸோ அதை தான் நம்ம டைப் 1 எரர்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நெக்ஸ்ட் வந்து டைப் 2 எரர் எப்போ வருதுன்னா, ஒன்று ஃபால்ஸாக இருக்கும் போது, நல்ல ஹைபோதசிஸ் ஃபால்ஸாக இருக்கும் போது அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டைப் 2 எரராக ஆகுது. அதே நீங்கள் நல்ல ஹைபோதசிஸ் ஃபால்ஸாக இருந்தால் அதை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பிகம் எ கரெக்ட் டிசிஷன், ஓகேங்களா? ஸோ கரெக்ட் டிசிஷன் எப்போனா, ட்ரூ யூ ஆர் அக்செப்டிங் தட், ஃபால்ஸ் இஃப் யூ ஆர் ரிஜெக்டிங் தட், தென் தட் இஸ் கரெக்ட் டிசிஷன். இஃப் இட் இஸ் ட்ரூ யூ ஆர் ரிஜெக்டிங் தட் அப்படின்னா டைப் 1 எரர். இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் இஃப் யூ ஆர் அக்செப்டிங் தட், தென் தட் இஸ் நோன் அஸ் டைப் 2 எரர். இதுதான் வந்துட்டு ஹைபோதிசிஸ் டெஸ்டிங். ஹைபோதிசிஸ் டெஸ்டிங்கில் ஆக மொத்தம் வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு அக்செப்ட் நல்ல ஹைபோதிசிஸ் ஆர் யூ ஆர் கோயிங் டு ரிஜெக்ட் நல்ல ஹைபோதிசிஸ், இதை பற்றின டிசிஷனை எடுக்கிறது தான் வந்து ஹைபோதிசிஸ் டெஸ்டிங்கான அர்த்தம். நெக்ஸ்ட், மூவிங் ஆன் டு ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ஹைபோதிசிஸ் டெஸ்டிங். ஸோ தீஸ் ஆர் தி ஃபியூ ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ நான் ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்ணுறேன்னா, முதல்ல வந்துட்டு என்ன அப்ஜெக்டிவ், என்னோடய ப்ராப்ளம் என்ன, இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு டேட்டா கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நான் வந்துட்டு ஒரு சைட்டில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருப்பேன். அண்ட் அனாலிசிஸ் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஹைபோதசிஸ் டெஸ்டிங்கில் முதல் வேலை என்னென்னா, நல் ஹைபோதசிஸ் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸை ஸ்டேட் பண்ணுறது தான். யூஆர் கோயிங் டு கிவ் அ ஸ்டேட்மெண்ட்டா, நல்ல டூ வேரியபிள்ஸா, அதில் வந்துட்டு தெர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸா அப்படின்னு கொடுக்கறது நல் ஹைபோதசிஸ். தெர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ்ன்னு கொடுக்கறது வந்துட்டு ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ், அதுதான் H0 H1. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, கால்குலேட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் வந்துட்டு
செட் டெஸ்ட், டி டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்கு, எஃப் டெஸ்ட் அண்ட் தென் வந்து கை ஸ்கொயர் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு ஓகேங்களா. ஸோ இதுல வந்துட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு கால்குலேட்டட் வேல்யூன்னு வரும், அதுதான் வந்துட்டு கால்குலேஷன் ஆஃப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வேல்யூ கண்டுபிடிப்போம், கால்குலேட்டட் வேல்யூன்னு. அடுத்தது என்ன பண்ணுவோம்னா யூ வில் பி ஸ்பெசிஃபையிங் தி லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸா. ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னா இந்த பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து அது நல்ல ஹைபோதிசிஸை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அதுதான் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸா. ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னா தி லிமிட் தட் இட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ டு ரிஜெக்ட் தட் நல்ல ஹைபோதிசிஸ். 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இந்த மாதிரி நம்ம க்வெஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகேங்களா. ஸோ செக் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இல்லை 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டேபிள் வேல்யூ செக் அவுட் பண்ணணும் ஓகேங்களா. அந்த 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னால் சிக்னிஃபிகன்ஸ் லெவல்னு இருக்குது, கான்ஃபிடென்ஸ் லெவல்னு இருக்குது. சிக்னிஃபிகன்ஸ் லெவல் என்ன சொல்லுதுன்னா ரிஜெக்டிங் நல்ல ஹைபோதிசிஸ், திஸ் தி ப்ராபபிலிட்டி ஆர் வந்து பாசிபிள் டு ரிஜெக்ட் அ நல்ல ஹைபோதிசிஸ்ன்னு சொல்கிறது வந்துட்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். கான்ஃபிடென்ஸுன்றது இந்த அளவுக்கு வந்துட்டு 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னால் அப்போ 99% வந்து கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல்னு இருக்கும், கான்ஃபிடென்ஸ் லிமிட்டு. 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னா 95% வந்து கான்ஃபிடென்ஸ் லிமிட்டுன்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ நம்ம க்வெஸ்டின் பேப்பரில் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் தான் கொடுப்பாங்க, 5% தான் வர்றதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி சான்சஸ் இருக்குது. ஏன்னா டேபிள் வேல்யூ மாறும், 1% யூஸ் பண்ணும்போது டேபிள் வேல்யூ வேறு, 5% யூஸ் பண்ணும்போது டேபிள் வேல்யூ வேறு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 5% தான் கொடுத்துருப்பாங்க, 1% கொடுத்துருந்தா 1% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் வந்து க்வெஸ்டின் பேப்பரில் எதுவுமே மென்ஷன் பண்ணலனா யூ கேன் வெரி வெல் கோ வித் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸா. இல்லை 95% என்ன லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னா 95% கான்ஃபிடென்ஸ் லிமிட், கான்ஃபிடென்ஸ் இன்டர்வல்னு அர்த்தம். 1% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்னா 99% கான்ஃபிடென்ஸ் லெவல்னு அர்த்தம். ஸோ ஆக மொத்தம் யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை தி லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஜென்ரலி இஃப் இட் இஸ் அ ப்ராப்ளம் கிவன் டு யூ தே வில் ஸ்பெசிஃபை திஸ் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸா. செக் அவுட் இல்லை ஃபைண்ட் அவுட் அட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இந்த மாதிரி க்வெஸ்டின் பேப்பரில் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஆல்டர்னேட் ஹைபோதசிஸை ஸ்டேட் பண்ணிவிட்டு அடுத்தது யூ கோயிங் டு கேல்குலேட் யுவர் வேல்யூ. ஸோ கேல்குலேஷன் ஆஃப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு ஸ்பெசிஃபை தி லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டேபிள் வேல்யூவை நம்ம வந்து செக் அவுட் பண்ணுவோம். அட் வந்து 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் எவ்வளோ வந்துட்டு டேபிள் வேல்யூ வருதுன்னா தான் பி வேல்யூன்னு இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ வந்துட்டு யூ வில் பி செக்கிங் அவுட் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் இவ்வளோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு டேபிள் வேல்யூ எவ்வளோன்றத ஒன்று கேல்குலேட் பண்ணி ஒன்று வந்து செக் அவுட் பண்ணி டேபிள் வேல்யூவை பார்த்து செக் அவுட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ணுவீங்கன்னா வந்து கேல்குலேட்டட் வேல்யூ எவ்வளோ வருது, டேபிள் வேல்யூ எவ்வளோ வருது ஓகேங்களா. ஸோ இதை ரெண்டுத்தையும் கம்பேரிசன் பண்ணுவீங்க. கால்குலேட்டட் வேல்யூ வந்து இஃப் இட் இஸ் லெஸ் தேன் டேபிள் வேல்யூனா நல்ல ஹைபோதிசிஸை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. அதே வந்து கால்குலேட்டட் வேல்யூ மோர் தேனாக வந்தது, இப்போ கால்குலேட்டட் வேல்யூ 30 point ஏதோ வருது, டேபிள் வேல்யூ வந்து 40 point வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 30 point something டேபிள் வேல்யூ வந்து 40 point somethingனா அப்போ நல்ல ஹைபோதசிஸ் இஸ் அக்செப்டடுன்னு ஆன்சர் கன்க்ளூஷனை வந்து எழுதுவீங்க. இதே வந்துட்டு கால்குலேட்டட் வேல்யூ வந்து 45 இருந்தது, டேபிள் வேல்யூ வந்துட்டு 14 இருந்ததுன்னா கால்குலேட்டட் வேல்யூ இஸ் மோர் தேன் தி டேபிள் வேல்யூ. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா நல்ல ஹைபோதசிஸ் இஸ் தேர் ஃபோர் நல்ல ஹைபோதசிஸ் இஸ் ரிஜெக்டடுன்னு எழுதுவீங்க. தேர் ரிஜெக்டட்னா என்ன அர்த்தம்னா ஆப்வியஸாக ஆல்டர்னேட் ஹைபோதசிஸை அக்செப்ட் பண்ணிக்கினீங்கன்னு அர்த்தம் ஓகேங்களா. அப்போ நம்ம இனிஷியலாக ஸ்டேட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ஃபர்தராக எழுதுவீங்க. இன்னொரு முறை நல்ல ஹைபோதசிஸ் அக்செப்டன்னு எழுதிட்டு ஆன்சர் கன்க்ளூஷனை வந்து
தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன். இந்த மாதிரி எழுதுவீங்க உங்களோட ஆன்சரை. அதே வந்துட்டு நல் ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஆன்சர் எழுதுனீங்கன்னா, அப்போ ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ் இஸ் அக்செப்டட்னு எழுதி, அப்போ தெர் இஸ் சிக்னிஃபிகண்ட் ரிலேஷன்ஷிப், இல்லை தெர் இஸ் அசோசியேஷன் பிட்வீன், தெர் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன். இந்த மாதிரி நம்மளோட கன்க்ளூஷன் எப்படி நீங்கள் ஸ்டேட் பண்ணுறீங்களோ நல்ல ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ், அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே டிசிஷன் ரூல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே எழுதுவீங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு கால்குலேட்டட் வேல்யூ அண்ட் டேபிள் வேல்யூவை பொறுத்து தான் வந்துட்டு யூ ஆர் கோயிங் டு டிசைட் அப்பான் வெதர் யூ ஆர் கோயிங் டு அக்செப்ட் தி நல் ஹைபோதசிஸ் ஆர் ரிஜெக்ட் தி நல் ஹைபோதசிஸ். இதுதான் வந்துட்டு ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ஹைபோதசிஸ். ஸோ ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைபோதசிஸ்னால் என்ன? ஸோ ஹைபோதசிஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் அசம்ஷன் மேட் அபவுட் தி பாப்புலேஷன் பேராமீட்டர். ஸோ இட் இஸ் அ ப்ரொபோஷன், ஸோ வெதர் ப்ரொபோசிஷன், ஸோ எதர் இட் இஸ் going to be proved or disproved. Okay, so it can be accepted or it can be rejected. You can accept null hypothesis or reject null hypothesis. Adha dhaan namba hypothesis testing nu solrom. Adukapra two types of hypothesis. One is null hypothesis, other one is alternate hypothesis. Idha H0 nu denote pandrom, idha H1 nu denote pandrom. ஸோ இதில் வந்துட்டு நோ ரிலேஷன்ஷிப், நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் இதில் கொண்டு வருவோம், ஓகேங்களா? ரெண்டு வேரியபிள்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை இதில் வந்து தெர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ், தெர் இஸ் இட் ஹாஸ் காட் சம் இம்பாக்ட், ஏஜ் ஹாஸ் காட் இம்பாக்ட் ஆன் சம்திங், ஓகே, இல்லை இன்கம் ஹாஸ் காட் இம்பாக்ட் ஆன், இல்லை ப்ராஃபிட் ஹாஸ் காட் இம்பாக்ட் ஆன் தி மார்க்கெட் ஷேர், இந்த மாதிரி வந்துட்டு தெர் இஸ் சம் ரிலேஷன்ஷிப், இதுக்கோ அதுக்கோ தொடர்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறது வந்துட்டு ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். இட் இஸ் டினோட்டட் பை H1. அண்ட் தென் வந்துட்டு ஹைபோதசிஸ் டெஸ்டிங்கில் வந்து டைப் 1 எரர்னா என்ன, டைப் 2 எரர்னா என்னன்னு சொல்லணும். டைப் 1 எரர்னா ரிஜெக்டிங் நல் ஹைபோதசிஸ் வென் இட் இஸ் ட்ரூ. ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்னா இது டைப் 2 எரர்னா ரிஜெக்டிங் இது அக்செப்டிங் நல் ஹைபோதசிஸ் வென் இட் இஸ் ஃபால்ஸ். இது ரிஜெக்டிங் நல் ஹைபோதசிஸ் வென் இட் இஸ் ட்ரூ, இது வந்து அக்செப்டிங் நல் ஹைபோதசிஸ் வென் இட் இஸ் ஃபால்ஸ். அதுதான் டைப் 2 எரர். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ஹைபோதசிஸ் டெஸ்டிங்கு. ஸோ இந்த இதை தான் வந்துட்டு கடைசி வரைக்கும் நம்ம டி டெஸ்ட், எஸ் டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு, கை ஸ்கொயர் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே இதில் இது வந்து பேஸ். இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்படி இந்த ப்ராசஸ் மூலமாக தான் நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம்.